Hello friends, welcome to Tamil and Rush Academy. இப்ப நம்ம பார்க்க போறது TNPSC ஆபீஷியல் சிலபஸ்ல பார்ட் B ல இருக்கக்கூடிய இலக்கியத்துல பார்ட் 4 ல இருக்கக்கூடிய கண்டென்ட் புறநானூற்று படையை பத்தி பார்க்க போறோம். என்னடா இவன் ஒரு கேள்விக்கு ஒரு வீடியோ கொடுக்குறான் அப்படி நினைச்சிரவேனா இது எதுக்காக அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நமக்கு வந்து கண்டென்ட் வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கும்போது அந்த டாபிக்கு கீழே நம்ம கமெண்ட் செக்ஷன்லயோ அல்லது ஈஸியா கொடுக்கிறது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அந்த ரீசனால தான் நான் உங்களுக்கு பல்கா அதாவது இந்த எட்டு தொகை நூல்கள் பத்தி எல்லாத்தையும் மொத்தமாவோ பத்து பாட்டு பத்தி மொத்தமாவோ கொடுக்காம தனித்தனி கண்டென்ட்டா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். இதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், ஒரு கேள்விக்காக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்காக பார்க்குறது கொஞ்சம் தான் இருக்கலாம். நான் இந்த ஒரு கேள்விக்கு நான் தனியாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கு தம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எனக்கு ரிஸ்க் தான். ஸோ நான் வந்து மொத்தமாக கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் நமக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்டென்ட்டை ஈஸியாக வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான், சரியா? மற்றபடி வேறு எந்த ரீசனும் இதில் வந்து கிடையாது. ஏன்னா எனக்கு தான் இதில் வந்து ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி, தனித்தனியாக நான் அப்படி அப்டேட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஓகேவா? சரி, எனிவே பரவாயில்ல, தனித்தனி டாபிக்காக கொடுக்குறேன். எப்படி இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? சரி, ஓகே. ஈரும் பேணும் இருந்து இறை கூடி வேரோடு நனைந்து வேற்றிலை நுழைந்ததுன்னல் சீதா ஆர் என வரிஞரின் நிலையை வருணிக்கக்கூடிய நூல் என்ன நூல் அப்படின்னு கேட்குறாங்க. விடை ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கண்டென்ட் திருமுருகாற்றுப்படை சிறுபான்மையாற்றுப்படை அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே இதுலேயும் உள்ள கவர் ஆகும். பட் அந்த கேள்விகளை நான் வந்து முன்னாடி சொன்னதுனால இதில் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ சரிங்களா? ஸோ சேம் கண்டென்ட் தான், புறநராற்றுப்படை அப்படிங்கிறதா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி, புறநராற்றுப்படை. ஒரு கேள்விக்காக நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எனவே பரவாயில்ல, அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் சைடு இருந்து எங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ கண்டென்ட் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.